ॐ कात्यायनाय विद्महे कन्याकुमारी सुधीमहि दण्डो दुर्गी प्रसोदया वणक्कम உங்கள் ஜோதிடர் மகாராஜன் பேசுகின்றேன். ராகு கேது பெயர்ச்சி. இந்த ராகு கேது பெயர்ச்சி வரும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ஆவணி மாதம் 16ஆம் தேதி பெயர்ச்சியாகின்றனர். ராகு கேதுவை பற்றி நிறைய பேசலாம், இருந்தாலும் சில குறிப்புகளை மட்டும் இங்கே பார்ப்போம். சுபவர்ணபானு என்ற அசுரன் தேவர்களிடையே அமர்ந்து திருட்டுத்தனமாக அமிர்தத்தை உண்டதனால் அதை சூரியன் சந்திரன் காட்டி கொடுத்து விஷ்ணுவின் கோபத்திற்கு ஆளாகி தன் கடாயுதத்தால் அவரை அடிக்க அவர் அமிர்தம் உண்டதனால் சாகாவரம் பெற்று ஒன்று கேதுவாகவும் மற்றொன்று ராகுவாகவும் மாறியது. இவர்கள் எம்பெருமானை தவமிருந்து கிரகப்பதிவை அடைந்தனர். சூரிய சந்திரனால் காட்டி கொடுக்கப்பட்டதால் சூரிய சந்திரன் ஜென்ம பகையாக மாறினர். இதனாலேயே இந்த ராகு கேது பெயர்ச்சி சுழற்சியினால் சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்படுகிறது. ராகு ஒருவர் ஜாதகத்தில் பலம் பெற்றிருந்தால் அவர் திசை நடக்கும் காலங்களில் மிக உயர்ந்த நிலைக்கும் உன்னத நிலைக்கும் கொண்டு செல்பவர் ராகு கேதுக்கள். அதனாலேயே ராகை போல் கொடுப்பார் இல்லை, கேதை போல் கெடுப்பார் இல்லை என்ற பழமொழியும் உருவானது. அப்படிப்பட்ட ராகு கேது பெயர்ச்சி இதுவரை மிதுனத்தில் இருந்த ராகுவும் தனுசுவில் இருந்த கேதுவும் வரும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ரிஷபத்திற்கும் ராகு ரிஷபத்திற்கும் கேது விருச்சிகத்துக்கும் பெயர்ச்சியாகின்றனர். கன்னிராசி ராகு கேது பெயர்ச்சி பலன். 2020 செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ஆவணி மாதம் 16ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சியாகின்றன. கடமையும் கட்டுப்பாடும் உடைய கன்னிராசி அன்பர்களே வணக்கம். இந்த ராசிக்கு கேதுவோடு சனியும் சேர்ந்ததால் அட்டமச்சனியின் ஆதிக்கம் ஆட்டம் காண வைத்தது. வரும் ராகு கேது பெயர்ச்சி பலன் ராசிக்கு 3ஆம் இடமான விருச்சகத்தில் கேதுவும் 9ஆம் இடமான ரிஷபத்தில் ராகுவும் பெயர்ச்சியாகின்றனர். இதனால் தைரியம் கூடும், தன்னம்பிக்கை ஏற்படும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் பகை விலகும், விலகிச் சென்றவர்கள் தேடி வந்து சேர்வார்கள், கணவன் மனைவி ஒற்றுமை கூடும், பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனை அகலும், தாயாரின் உடல் நலம் மேம்படும், தாயாதி வர்க்கங்கள் தாராளமாக உதவ முன்வருவார்கள், வளமான வாழ்வு கிடைத்திடும், வாழ்க்கை மேம்படும், வண்டி வாகனங்கள் சேர்க்கை ஏற்படும், ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும், தங்க நகை வாங்கவும் தாராளமான வாழ்வுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாகவும் இந்த ராகு கேது பெயர்ச்சி அமைகின்றன. இந்த ராகு கேது பெயர்ச்சியால் இதுவரை இருந்த இன்னல்கள் மீறி சங்கடங்கள் மீறி அஷ்டமச்சனியின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு ஒரு சிறப்பான எதிர்காலமும் சிறந்த வாழ்வையும் பெறுவதற்கு ஒரு சிறந்த முன்னேற்றம் என்றே சொல்லலாம். மேலும் செவள செலவுகளை தவிப்பீர்கள். இந்த ராகு கேது பெயர்ச்சியால் தவறிய வாக்கையும் தாராளமாக பணவரவையும் நிறைந்த செல்வத்தையும் நீண்ட வாழ்வையும் பெறுவதற்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி சிறப்பாக அமைகின்றன. இந்த ராகு கேது பெயர்ச்சியால் இதுவரை இருந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் செலவினங்கள் இவை அனைத்தும் வரும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதிக்கு மேல் உங்கள் கஷ்டங்கள் தீர்வதற்கு இது ஒரு மிறந்து மிகுந்த காலம். மேலும் இந்த சனி பெயர்ச்சியும் வரும் அஷ்டமம் நவம்பர் மாதத்திற்கு மேல்
குரு பெயர்ச்சியும் வரும் டிசம்பர் மாதத்திற்கு மேல் சனி பெயர்ச்சியும் ஆவதால் இதுவரை சிக்கலில் வைத்த கிரகங்கள் இனி சிறப்பாகவும் செம்மையாகவும் செயல்படுத்த தயாராகின்றன என்று சொல்லப்படுகிறது. மேலும் இந்த ராகு பத்தாம் இடத்தில் இருந்து தனது ஒன்பதாம் இடத்திற்கு மாறுவதால் தகப்பன் வழி அல்லது தகப்பன் வழி சொத்துக்களிலிருந்து பிரச்சனைகளிலிருந்து மேலும் விடுபடலாம். மூன்றாம் இடத்தில் இருக்கின்ற கேது தைரியத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சகோதர வழியில் ஒற்றுமையை கொண்டு வந்து சகோதர வழியில் ஒற்றுமை மேம்படும். நண்பர்கள் வழியில் ஆதாயம் கிட்டும். மனைவி அல்லது குழந்தைகள் வழியில் சிறந்த ஒரு பலனை எதிர்பார்க்கலாம். ஆபரண சேர்க்கை பெறலாம். பழைய சொத்துக்களுக்கும் பழைய தீராத பிரச்சனைகள் தீரும். மூன்றாம் இடத்தில் இருக்கின்ற கேரு முற்போக்கு சிந்தனையை ஏற்படுத்துவார். கஷ்டங்களை விலக்கி கொடுப்பார். ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்ற ராகு ஒரு உன்னதமான நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரை அஷ்டமச்சனியின் ஆதிக்கமும் நாலாம் இடத்தில் இருந்த கேதுவும் பல சங்கடங்களை தந்தாலும் வரும் ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு உங்களது வாழ்க்கை ஒரு சிறந்த முன்னேற்றம் என்றே சொல்லக்கூடிய அமைப்பு இந்த ராகு கேது பெயர்ச்சியால். மேலும் கல்வியில் பலம் பெறுவோம் கல்வி கற்போர் இளைஞர்களுக்கு இது ஒரு சிறந்த காலம் என்றே சொல்லலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு சக ஊழியர்கள் நண்பர்களாவார்கள். மேலே அதிகாரியினுடைய ஆதிக்கம் குறையும். உங்களுடைய செல்வாக்கு மேம்படும். இடமிட்டு இடம் ஆறுதல் போன்ற நிகழ்வுகள் மேம்பட்டாலும் ஒரு நல்ல முன்னேற்றம் என்றே சொல்லக்கூடிய அமைப்பு இந்த ராகு கேது பெயர்ச்சி. கன்னிராசி அன்பர்களே, இந்த ராகு கேது பெயர்ச்சியான பின்பு திருநாகேஸ்வரம் சென்று ராகு பவானை ராகு காலத்தில் நெய்தீபம் ஏற்றி பால அபிஷேகம் செய்ய உங்களது பிரச்சனை அகலும், நிம்மதி கூடும். பின்பு பட்டீஸ்வரம் சென்று துர்க்கை அம்மனை ராகு காலத்தில் தீபமேற்றி அர்ச்சனை செய்ய ஒரு நல்ல பலன் கூடும். மேலும் கதிராமங்கலம் சென்று வன துர்க்கா அம்மனை ராகு காலத்தில் செவ்வாய்க்கிழமை அர்ச்சனை செய்ய உங்களது பிரச்சனை அகலும், நிம்மதி கூடும், பணவரவு ஏற்படும், குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் அகலும், நண்பர்கள் சிறப்பாக உதவ முன்வருவார்கள், அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட இந்த ராகு கேதுனுடைய பரிகாரத்தை செய்வீர்கள். நன்றி, வணக்கம்.